ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டுக்குருவி கிச்சன். டுடே சமையலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் ஸ்பெஷல் குட்டி போண்டா செய்ய போகிறோம். அதுக்குண்டான சட்னி செய்ய போகிறோம். குட்டி போண்டா பார்த்தீங்கன்னா அரிசி ஊற வச்சு அரைச்சி செய்வாங்க. அது ஊற வைக்காமல் 10 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவு வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீட்டில் திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க, வீட்டில் குட்டிஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா ஈஸியாக செய்யலாம். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கப்பில் அரை கப் அளவுக்கு இட்லி தோசை மாவு எடுத்துருக்கேன். இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப புளிச்சிருக்க வேண்டியதில்லை. நம்ம தோசை இட்லி ஊற்றுற அளவுக்கு பதத்தில் இருந்தால் போதும். இதை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துனா போதும். என்னோட ஆல்ரெடி மாவுளி உப்பு இருக்கும், நம்ம ரவையும் அரிசி மாவு போட்டுக்கொள்ளுங்க, அதுக்கு அளவான உப்பு சேர்த்துக்கலாம். வரமிளகா 5-6 வரமிளகா உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை சுடுதண்ணியில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் போல் ஊற விட்டு 4 பூண்டு சேர்த்து நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி அந்த மாவோட அதை சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் இது அப்படியே இருக்கட்டும். சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வடைச்சட்டி வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துருக்கேன். நல்லா வறுப்பட்ட உடனே காரத்துக்கு மிளகா 4 மிளகா, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளி வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் தக்காளி மட்டும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு ரொம்ப வதங்க வேணாம், ஓரளவுக்கு வதங்கினா போதும். பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். வதங்கினோன்னா அதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதோட ஒரு தக்காளியும் போட்டு கடைசியாக அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சட்னி சூப்பராக இருக்குங்க. மாவு ஒரு 10 நிமிஷம் போல ஆயிடுச்சு, மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம மாவு பார்த்திங்கன்னா நல்லா கிள்ளி போகிற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா மா போண்டா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஓரளவுக்கு போடுற அளவுக்கு இருந்தால் போதும். சின்ன சின்ன பீசஸ் அப்படியே கிள்ளி போட்டுக்கலாம். கிள்ளி போட்டு நல்லா பாருங்கள் எவ்வளோ நல்லா உப்பி மேலே வருது. இந்த அளவுக்கு நல்லா மாவு வெந்து நல்லா உருண்டு வந்தோடனே திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு விட்டுக்கலாம். மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் இந்த போண்டா. நல்லா திருப்பி விட்டு இந்த கோல்டன் கலரில் வந்தோடனே எடுத்துக்கலாம். நம்மளோட குட்டி போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ.